நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. நாங்கள் மகளிர் நம்ம சேனலுக்கு உங்கள் இருக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம போன வீடியோவில் நம்ம இந்த ஜிம் லீடரை வந்து பார்த்துருந்தோம். ஸ்டீவன் கூட அந்த இந்த இதெல்லாம் பண்ணிட்டு கிரௌண்டானுங்க ஆர்சிஎஸ் அவங்கெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ என்ன பார்க்குறோன்னா லைட் பண்ணிட்டு மொத்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த இதோட ஜிம் பேரில் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே போய் அந்த ஜிம் லீடரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவங்ககிட்ட போய் ஜிம் பேட்டில் போய் பண்ணலாம். எத்தனை பேர் வரானுங்க? இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. இத்தனை பேர் வந்தால் நாமெல்லாம் இப்படி பண்ணுறதா? ஓகே, இவங்களெல்லாம் முடிக்கலாம். ஃபயர் ரேட் நாளைக்கு போட்டுடுறேன். நேற்று வேறு எபிசோடுக்கு போயிடுச்சு. நேற்று கொஞ்சம் மொக்க எபிசோடாக தான் இருந்துச்சு. நான் நேற்றோட எனக்கு எக்ஸாம் முடிஞ்சதுனால இன்னிலேருந்து டெய்லி வீடியோஸ் போட்டுடுறேன். அந்த கொஞ்சம் ரெண்டு நாள் லீவ் எடுத்துருந்தேன் வீடியோ போடாமல். ஸோ இனிமேல் டெய்லி வீடியோஸ் போட்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இன்னிக்குள்ள ஸ்டார் ஆப்டர் ஆகணும். எனக்கு ஸ்டார் ஏவியாவை சுத்தமாக பிடிக்காது. ஸ்டார் ஆப்டர் தான் எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான போகிமான். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த ஸ்டார்லி பிடிக்கும், அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அழகாக. அண்ட் ஸ்டார் ஆப்டர் ரொம்பவே கூலாக இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்டார் ஏவியா கொஞ்சம் மூஞ்சே நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது. ஸோ எப்படியா ஸ்டார்லேயே சீக்கிரமாக ஸ்டார் ஆப்டர் ஆகிடணும், அதான் இன்னைக்கான கோல் எனக்கு. அண்ட் எலக்டபஸுக்கு ஏதோ ஒருத்தர் தண்டர் ஸ்டோன் கொடுத்தா உருமாறுங்கிறீங்க, ஒருத்தர் ஸ்டோனே தேவையில்ல லெவல் ஏற்றுங்கிறீங்க. பார்த்துக்கலாம், தானாக ஆகட்டும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஜிம் லீடர் திரும்ப ஜிம்முக்குள்ளே அனுப்பியாச்சு. எல்லாம் ஜிம்முக்குள்ளே இல்லாமல் வேறு வேறு இடத்துல தான் இருப்பாங்க. எல்லாம் ஜிம்மில் இருக்கிறத விட்டு அவனுக்கு வேறு என்ன வேலை வெட்டி கிடக்குதுன்னு கேட்குறேன். கம்முனு ஒழுங்காக ஜிம்லேயே உட்கார வேண்டி தானே. ஓகே, இப்போ நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போயிடலாம். ஜிம்மு எங்கே இருக்குன்னு தெரியே, மேலே இங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் நான் ஃபுல்லாக பஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பஸ்டர் எலக்ட்ரா பஸ் தான். ஜிம்மு சைடில் இருக்குமா? இல்லை, மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, இங்கேயே தான் இருக்குது. ஏ பசங்களை எல்லாம் வாங்கடா, சண்டைக்கு வாங்கடா. என்ன ஜிம்முக்குள்ளே கூட வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கானுங்க? ஜிம்முக்குள்ளே ஏன் ஸ்விம்மிங் பூலாக கட்டி வச்சது? ட்ரைனர்ஸ் யாரும் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ஜிம்மெல்லாம் கட்டுவானுங்க போல்றாங்க. அது ஒருவேளை ஜிம் லீடர்ஸ் வெறும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா வேலை ஏதோ வேலை வெட்டி போய் உக்காந்துக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி அந்த ஜிம் லீடர் எப்படி லீவ் வந்துச்சுன்னு தான் தெரில. இல்லை இவனுங்களே பட்டன் ஆன் பண்ணி விட்டுருப்பானுங்க. ஏ எல்லாம் சண்டைக்கு வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா டி. நான் போய் ஜிம் லீடர் தோக்கடிக்கிறேன்டா. அப்போ என் மூணாவது பேட்சை வாங்கும்டா. வாங்கடா எல்லாம் சண்டைக்கு. ஓகே, அங்கே எதுவெல்லாம் இருக்குது? ஓ, அங்கே தான் போகணும் போல் இருக்கு. ஓகே, நான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் போக்கிமான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் போக்கிமான் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மோக கமெண்ட்ரி போல் சொல்கிற மாதிரி ஷேரிங் இஸ் கேரிங். ஜிம் பிளாட்டல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏவாடா டே, ஆக்டர் ஜூக் ஆகும், நல்லா இருக்கு. ஒழுங்காக லைவ் ஸ்ட்ரீமாவது போட்டிருக்கலாம். ஆனால் என் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் லைவ் ஸ்ட்ரீம் போட முடியும்ட்டானுங்க. எப்படி தான் போட போகிறான்னு தெரியல. ஏதாவது பண்ணுவோம்.
சீக்கிரம் முடிங்கடா பேட்டில். யாராக இருந்தாலும் வெட்டுவேன்டா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெட்டுவேன், எவனாக இருந்தாலும் வெட்டுவேன். கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த கிங் டிராவை தோக்கடிக்க முடியாது. அது ஒரு டிராகன் டைப்பும், ஸோ பார்த்து தான் அடிக்கணும். என்னது இது? கேம் சவுண்டு ஃபுல்லாக வைக்கட்டா இல்லை இதுவே போதுமா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேம் சவுண்டு ஓகேவான்னு. ஓகே, கடைசி போக்கிமான் கேரடோஸ். ஓகே, இப்போ நம்ம நம்மளோட ஜெரி லீகில் மூணாவது பேட்சையும் ஜெயிச்சாச்சு, சூப்பர். அதுக்குள்ளே நாலு போக்கிமான் பிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த சிட்டிக்கும் போயிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்த சிட்டிக்கு நாம் போயிடலாம். இப்படியாவது ரியலு ஒன்று கண்டுபிடிச்சி பிடிக்கணும். எனக்கு ரியலு இப்போ கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குது. அதான் ரியலுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தான் தெரியல. யோசிப்போம். ஆக்சுவலாக அங்கே ஒரு அக்கா பேட்டில் வருவாங்க, நான் அதை கட் பண்ணிட்டேன். இவர்கிட்ட பேசுவோம், அப்போ தான் ஹச்எம் 6 கிடைக்கும் நமக்கு. சில்வர் பவுடர், சில்வர் எவனோ பவுடரை நசுக்கி வச்சுருக்கான். இவங்க தான் அடுத்த ஜிம் லீடரான் கோஸ்ட் டைப் ஜிம் லீடர். ரொம்பவே டஃப்பான ஒரு ஜிம் லீடர், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஜிம் லீடர். இப்போ நம்ம ராக் ஸ்மாஷ் கற்றுக் கொடுக்கணும் நம்ம போக்கிமான்களுக்கு. நம்ம ஆர்த்தருக்கு கற்றுக் கொடுத்தரலாம், இல்லை பஸ்டருக்கு கற்றுக் கொடுத்தரலாம், ஏன்னா அதுக்கு தான் ஒரு நிறைய அட்டாக்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு கற்றுக் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் கதையை. இங்கே வேணும் பேட்டில் நிற்கிறான், வாடாடி தொப்பி வச்ச பையா. போடா தொப்பி வச்ச பையா. ரேர் கேண்டி யூஸ் பண்ணால் நம்ம போக்கிமோனுடைய வந்து வீக் ஆயிருமா? இங்கே கோல்டு நிற்கிறான்னு நினைக்கிறேன், ஈத்தன். தோற்று போயிட்டான் ஈத்தன். ஓகே, அங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது, அல்ட்ரா பால். இங்கே நிறைய அல்ட்ரா பால் தான் கிடைக்குது. இத்தனை அல்ட்ரா பாலையும் அவன் கொட்டிகிட்டே போயிருப்பான் தான் தெரியல. ஒருவேளை நம்ம பசங்களாக இருக்குமோ? ஸோ ரொம்ப நாளாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ட்ராகன் பால், அது பேர் என்ன, பூஸ் ஃபூரியோ சம்திங், அந்த கேம் பிளே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் ஒரு தடவை விளாண்டு முடிச்சாலுட்டு போடுறேன்னு. ஆக்சுவலாக விளாண்டேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால்
ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது தான் அந்த ஒரு இது இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டம், ஜிபிஏ தான். ஸோ போடலாமா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு வந்து அப்படியே வீடியோ கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா மறந்து போயிடும். ஸோ மறக்க ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கான டாஸ்க்கான நம்ம ஸ்டார் ஆப்டர் என்னோடய ஃபேவரட் போக்கிமான் வருது, ஸ்டார் ஆப்டர் ஆகிடுச்சி. ஒரு வழியாக அது ஸ்டார் ஆப்டர் ஆகிடுச்சி, இப்போ தான் எனக்கு அதை பார்க்கவே பிடிச்சிருக்கு. ஓகே, இங்கே ஒரு லைட் பால் தருவாங்க, இவங்க கிட்ட பேசுனா எதுக்கும் வாங்கி வச்சுப்போம், அப்புறம் எல்லாத்தையும் கடையில் போய் வித்தரலாம், கொஞ்சம் காசு அது கிடைக்கும். டேய் போ விட்றா தொப்பி தலையா பூச்சி பையன். நான் இப்படி ஒரு அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு வரேன், இது ஸ்ட்ரைட்டாகவே போயிருக்கலாமே. ஓகே, இவன் ஏதோ ஒரு ட்ரெயினர், 1008 பேர் பேட்டிலுக்கு வரானுங்க, நல்லா லெவல் ஏற்ற மட்டும் இது பண்ணிக்கலாம். சார்ஜ் ஆட மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அப்படியே கொஞ்சம் ஸ்டார் ஆப்டருக்கும் அந்த எக்ஸ்பி ஷேரால் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இவங்க எதுவும் பெருசாக இது இல்லை, இவங்க இன்னொரு பேட்டில். ஓகே, இப்போ நம்ம டார்க் பஸ்க் சிட்டி அதுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அந்த ஜிம் பேட்டில் பார்த்துடலாம், நம்மளோட 4வது ஜிம் பேட்டில். பரவாயில்ல, வீடியோ கேம் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே எவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஓகே, இதெல்லாம் இந்த சிட்டியை அடுத்த வீடியோவில் வாக் த்ரூ பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம போக்கிமான் சென்டரோட கேம் முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் உங்கள் போக்கிமான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த டிராகன் பால் ஜிம் வேணுமா வேணாமாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆசமாக மீட் பண்ணுறேன், அது ஹேவ் ஃபன் கைஸ்.